ஹாய் காய்ஸ் வெல்கம் டு த சேனல் புரோட்டாவும் சால்னாவும் நம்ம சேனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு லவ் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் அப்புறம் சேல்ஸ் டிப்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலோட மோட்டோ என்னன்னு பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸ் டூ கமிட்டட் இன்னைக்கு நம்மளோடய டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸில்வர் எப்படி கரண்ட் லவராக்கிறது அப்படின்னு இந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணேன் பட் இதோட சில கேர்லெஸ் மிஸ்டேக்னால இந்த வீடியோ வந்து டெலீட் ஆயிடுச்சு அப்போ வந்து இருபத்தஞ்சாயிரம் தான் இருக்காங்க ஸோ பார்க்காதவங்க மட்டும் பாருங்கள் பார்த்துருந்திங்கன்னா நெக்லேட் பண்ணிடுங்க நவ் டிப் நம்பர் ஒன் உங்கள் லவ்வர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொதல் தயவு செஞ்சு லவ் லஃபில் ஸ்டேட்டஸ் போகிறது நிறுத்துங்க இப்படி நீங்கள் ஸ்டேட்டஸ் போகிறதுனால வந்து இறக்கப்பட்டு மறுபடியும் பாவப்பட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்கன்னு நினைக்காதீங்க சீன் தான் போடுவாங்களே தவிர உங்கள்கிட்ட வந்து மறுபடியும் பேச மாட்டாங்க ஸோ தயவு செஞ்சு ஸ்டேட்டஸ் போகிறது நிறுத்துங்க நவ் டிப் நம்பர் டூ உங்கள் லவ்வர் முன்னாடி ஹாப்பியாக இருங்க அப்படி ஒரு கேரக்டர் உங்கள் லைஃப்பில் வரல உங்கள் லைஃப் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அவ்வளோ ஹாப்பியாக இருங்க சப்போஸ் ஹாப்பியாக இருக்க முடியாது ஹாப்பியாக போது அட்டாச் பண்ணுங்கள் நவ் டிப் நம்பர் த்ரீ எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயோ உங்களோடய ப்ரொஃபைலோ ஸ்டேட்டஸோ உங்களோட எக்ஸில் ஒர்க்காக வைக்கிற மாதிரி இருக்கிற லவ் ஃபைலில் ஸ்டேட்டஸ் அப்பெல்லாம் வைக்காதீங்க முடிஞ்ச அளவு ஸ்டேட்டஸ் வந்து ஹாப்பியாக இருக்க மாதிரியும் நீங்கள் கெத்தாக இருக்க மாதிரியும் வைங்க நான் டிப் நம்பர் ஃபோர் அளவு உங்கள் லவ்வரை பொறாமப்பட வைங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் லவ்வர் வந்து உங்கள்கிட்ட எப்படி மறுபடியும் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏண்டா அப்படி ஒரு சூப்பரான பர்சனை மிஸ் பண்ணிட்டோம் இவனோட இருந்தால் நம்ம லைஃப் சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்ற தாட் வந்தால் தான் அவங்க திருப்பி வருவாங்க அதை விட்டுட்டு இவன் நம்ம இல்லாமல் கஷ்டப்படுவோம் அப்படின்னு உங்கள் மேலே பாவப்பட்டெல்லாம் திருப்பி மாட்டாங்க ஸோ முடிஞ்செலவு பராமல் படவைங்க ஸோ எப்படி ஜெலஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொண்ணுங்கள ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு பர்த்டேவோ இல்லையோ அவங்களுக்கு பர்த்டே மாதிரியோ அதுக்கு வந்து நீங்கள் க்ளோஸாக விஷ் பண்ணுற மாதிரியெல்லாம் ஸ்டேட்டஸ் போடுங்க அவங்க ஃபோட்டோ போட்டு இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஜெலஸை க்ரியேட் பண்ணும் அவனை விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்னு க்ரியேட் பண்ணும் அதுக்கப்புறம் லைஃப்பில் வந்து ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஜாபுக்கு போகிற மாதிரியோ ஏதாச்சும் ஒன்று சப்போஸ் அச்சீவ் பண்ணவும் இல்லையா முன்னாடி அச்சீவ் பண்ண மாதிரி காமிச்சுக்குங்க அப்புறம் ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு மெசேஜ் பண்ணுங்க எங்கேயாச்சும் நீங்கள் ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ வெளியே போயிருப்பீங்க அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நேம் என்னடி அப்படின்னு கேஷலாம் மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க யோசிப்பாங்க எதுக்கு சம்பந்தமெல்லாம் எதை கேட்குறோம் சப்போஸ் இங்கே ஒரு வேலை யாரோட வச்சு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பானோ அப்போல்லாம் யோசிப்பாங்க அதுவே ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு வந்து ஜெலஸ் கிரியேட் பண்ணும் நவ் டிப் நம்பர் ஃபைவ் இப்படி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் டெய்லி ஒரு ரெண்டு மெசேஜோ மூணு மெசேஜோ கேஷுவலாக பண்ணுங்கள் ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்கள் லவருக்கு வந்து டவுட் வரக்கூடாது இவன் மறுபடியும் நம்மளோட சேர்றதுக்கு அப்படிலாம் பேசுகிறானோ அப்படின்ற டவுட் வந்துடக்கூடாது அப்புறம் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேசுறாதீங்க அப்படி நம்ம எப்படிலாம் நம்ம லைவ் லவ் பண்ணும்போது நம்ம லைஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படிலாம் சுத்தமாக பேசுறாதீங்க அது வந்து உங்கள் லவரோட நீங்கள் சேர ப்ராபிலிட்டி வந்து குறைக்குந்தானே தவிர அதிகரிக்காது நவ் டிப் நம்பர் சிக்ஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் சொன்ன விஷயத்து எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் ஒரு பத்து நாள் பேசினதுக்கப்புறம் உங்கள் லவர் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி நீங்கள் மறுபடியும் பழைய மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சுன்னு அவங்க மறுபடியும் சீன் போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எல்லா டிப்ஸையும் கரெக்டாக ஒரு மினிமம் டூ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் லவர் வந்து உங்களை தேடி வருவாங்க அப்புறம் இதே வீடியோ நான் லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ணியிருக்கும்போது சில கமெண்ட்ஸ் வந்து பிரதர் என் லவர் வந்து என்ன பிளாக் பண்ணிட்டாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க பிளாக் பண்ணாலும் உங்களோட ப்ரொஃபைல்ஸ்லாம் அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஸோ அதுவே இம்ப்ரெஸ் பண்ணலாம் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா